नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात्। இன்னைக்கு பேச போற டாபிக் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நிறைய விரதங்கள் வந்து விரத முறைகள் வந்து நம்ம பாரம்பரியத்துல வந்து இருக்கு அப்படி நம்ம சொல்லலாம். இந்த விரத முறைகள்ல முக்கியமான விரத முறை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏகாதசி விரதம். ஏகாதசி விரதம் வந்து நிறைய பேர் வந்து ஏகாதசி விரதத்தை இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கும் வந்து நம்ம பேச போற விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய சம்பந்தங்கள் இருக்கு. இப்ப நிறைய பேர் ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா பித்ரு தோஷம் அப்படின்ற விஷயம் வந்து நிறைய ஜாதகத்திலேயே வந்து பிரதிபலிக்கும்னு சொல்லலாம். லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல வந்து கேது இருந்தா பித்ருதோஷம் சொல்லுவாங்க. லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல சனி இருந்தா பித்ருதோஷம் சொல்லுவாங்க. சனி கேத்து இணைவு இருந்தா பித்ருதோஷம்னு சொல்லுவாங்க. குரு சனி இணைவு இருந்தாலும் ஜாதகத்துல வந்து பித்ருதோஷம் இருக்கு, இதுக்கு பரிகாரங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. லக்னத்திலேயே ராகு இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் சரி, பித்ருதோஷம் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும், தில தர்ப்பணம் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய இந்த கோயிலுக்கு போனோம் அந்த கோயிலுக்கு போனோம் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டே இருக்கலாம். ஆக்சுவலா இந்த பித்ரு தோஷங்களை வந்து அகற்றுவதற்கு உண்டான ஒரு அருமையான தீர்வு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நம்ம பஞ்சாங்க முறைகள்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏகாதசி விரதத்துல வந்து நிறைய இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது மாசத்துல நிறைய ஏகாதசி விரதங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாசத்துல வந்து நிறைய அதாவது 12 மாசத்துக்கும் ஏகாதசி இருக்கும். 12 மாசத்துல இருக்கிற ஏகாதசிக்கும் விரத முறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏகாதசி விரதம் இருந்து துவாதசியில கீரையுடன் சேர்ந்து உணவு சாப்பிட்டால் ஏகாதசி விரதம் முட்டு பெறுகிறதுன்னு சொல்லலாம். ஏகாதசியில வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே சாப்பிடாம துவாதசி அன்னைக்கு சாப்பிடுறது ஓகேங்களா. இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய தோஷங்கள் வந்து விலகக்கூடிய தன்மை வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லா ஏகாதசிக்கும் இந்த மாதிரி விரதம் இருக்கலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா ஏகாதசிக்கும் விரதம் இருக்கீங்களோ இல்லையோ, முக்கியமா வந்து இந்த ஆஸ்வீன பகுள ஏகாதசி அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த ஐப்பசி மாசம் வரக்கூடிய ஏகாதசி, அதாவது தீபாவளிக்கு முன்னாடி வரக்கூடிய ஏகாதசி, அந்த ஏகாதசி அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான ஒரு ஏகாதசி அப்படின்னு சொல்லலாம். இந்த நம்ம ஜாதகத்துல வந்து காலபுருஷ லக்னம்னு சொல்லுவோம். நம்ம எப்பவுமே மேஷ லக்னம் காலபுருஷ லக்னம்னா மேஷ லக்னம் தான் காலபுருஷ லக்னம். காலபுருஷ லக்னத்துக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இடம் வந்து தகப்பனுடைய இடம் அப்படின்னு சொல்லலாம். தந்தை ஸ்தானம் அப்படின்னு சொல்றது உண்டு. ஆக்சுவலா இந்த இடத்துக்கு 10ஆம் இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ருணரோக சத்ருஸ்தானமான காலபுருஷ லக்னத்துக்கு ருணரோக சத்ருஸ்தானமான கன்னி ராசியை குறிக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த இடம். ஆக்சுவலா அதாவது ஒவ்வொரு தோஷங்கள் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 1, 5, 9 அப்படின்னு சொல்லப்படுகின்ற திரிகோணங்கள் அங்கதான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஏன் 1 அப்படின்னா நானு, 5 அப்படின்னா தாத்தா, 9ன்னா அப்பா. இந்த இடத்துலதான் ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ 9ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம், அதாவது தனுசு ராசிக்கு 10ஆம் இடம் கன்னியா ராசி. அப்போ ருண ரோக சத்ருஸ்தானம். ருணம் நான் என்ன கொண்டு வந்தேன், நான் எதற்காக இந்த ஜீவனை எடுத்திருக்கிறேன், எதற்காக இந்த பிறவி எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் அந்த ருணரோக சத்ருஸ்தானமான காலபுருஷ லக்னத்துக்கு ருணரோக சத்ருஸ்தானமான கன்னியா ராசி. அப்போ 9ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம். இந்த இடத்துக்கு வந்து எல்லா கிரகங்களும் வரும்போதுதான் நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துக்கு கிரகங்கள் சூரியன் வந்து 5ஆம் இடமான தாத்தா ஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லைங்களா. 5ஆம் இடம் காலபுருஷ லக்னத்துக்கு 5ஆம் இடம் வந்து சிம்ம வீடு. இந்த சிம்ம வீட்டு கடைசி அந்த பூர நட்சத்திரம் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாலையும் சம்பந்தப்பட்ட மாலை அமாவாசை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அந்த டைம்ல தான் நடக்கும். சூரியன் வந்து அந்த பூர நட்சத்திரத்துல ஸ்டார்ட் ஆகும்போது தான் நடக்கும். ஏன் அப்படின்னா 1ன்றது நானு, 5ன்றது தாத்தா, இது எல்லாமே டிஎன்ஏ கனெக்டட். ஓகேங்களா, எல்லாமே வந்து என்னுடைய பரம்பரைன்னு சொல்லப்படுகின்ற அந்த டிஎன்ஏ கனெக்டட் தான் அந்த பாவம், 5ஆம் பாவம் அப்படின்னு சொல்லுகிறேன். ஏன்னா என்னுடைய 5ஆம் பாவத்தை என்னுடைய தாத்தாவை அடிப்படையாக கொண்டுதான் அப்பா பிறந்தார், அப்பாவை அடிப்படையாக கொண்டுதான் நான் பிறந்தேன். அப்போ அந்த டிஎன்ஏ கனெக்டட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த 5ஆம் இடம், அந்த இடத்துல வந்து சூரியன் வரும்போது, அதுவும் பூர நட்சத்திரத்துல அந்த சூரியன் பிரவேசிக்கும் போதுதான் உங்களுக்கு அந்த மாலைய பட்சம், பட்சம்னா 15 நாள், அந்த மாலைய பட்சம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த ஸ்டார்ட் ஆகி கன்னியா ராசிக்கு பிரவேசிக்கும் போது மாலைய பட்சம் முடிவுறும். மாலைய பட்சம் முடிந்த உடனே நவராத்திரி ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா, அந்த முன்னோர்கள் வழிபாடு அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாலைய பட்சத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள், மாலைய அமாவாசை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முன்னோர் வழிபாடு பண்றோம். இதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம், ஆக்சுவலா முடிஞ்ச விஷயத்த அது வந்து தொடரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலைய பட்சம். அந்த மாலைய பட்சத்துக்கு பித்திருக்கர்மாக்கள் செய்யக்கூடிய ஒரு இடமாக அந்த மாலைய பட்சம் வரும். அதுக்கப்புறம் நவராத்திரி வரும், 9 விதமான ராத்திரிகள் நவராத்திரி. இந்த நவராத்திரி முடிந்த உடனே உங்களுக்கு வந்து அந்த தீபாவளி, கிட்டத்தட்ட ஐப்பசி மாசம், ஐப்பசி மாசத்துக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த ஏகாதசி விரதத்தை இருக்கும்போது, இந்த ஏகாதசி விரதத்துல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆஸ்வீன பகுள ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம முன்னோர்கள் வழிபாடு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷ லக்னம், நம்ம எல்லாமே பேசணும். இப்போ 9ஆம் இடம், 9ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானம். அந்த இடத்துல இந்த புதன் பிரவேசிக்க கூடிய இடம், ஏன்னா புதன் தான் அந்த கன்னியா ராசிக்கு அதிபதி. அந்த இடத்துல வந்து புதன் பிரவேசிக்கும் போது நம்ம கடன்களை கழிக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த இடத்துல இருக்கும். இப்ப புதன் வந்து அங்கதான் பிரவேசம் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா, அந்த டைம்ல இப்ப ஏகாதசி அந்த டைம்ல வந்து நம்ம வந்து விரதம் இருக்கிறோம். யாருக்காக விரதம் இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏகாதசி அன்னைக்கு முன்னோர்களுக்காக விரதம் இருந்து அந்த விரதம் வந்து பெருமாளை நோக்கி இருக்கிறோம். ஏன்னா புதன் வந்து அங்க பிரவேசிக்கிறார், பெருமாளை நோக்கி அந்த விரதம் இருக்கிறோம், பெருமாளை நினைத்து அந்த விரதம் இருக்கிறோம். அந்த விரதம் இருந்து மறுநாள் வரக்கூடிய துவாதசியில் உணவு உட்கொள்ளும் போது இந்த ஏகாதசி அந்த முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா, மேல இருக்கு, அதாவது இவங்க வந்து யமலோகத்துல இருக்கிற முன்னோர்கள் கூட அவங்க வந்து சொர்க்கலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் இந்த இடத்துல, அதாவது ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கும் போது நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்போ அங்க இருக்கிற பெற்றோர்கள், அதாவது யமலோகத்துல நரகலோகத்துல இருக்கிற பெற்றோர்கள் வந்து சொர்க்கலோகத்துக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா இப்ப இங்க இருக்கிற நமக்கு எவ்வளவு பெரிய நல்லது அப்படின்ற விஷயம் நம்ம நினைச்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து அந்த இடத்துக்கு போய் நம்ம பார்க்க முடியாது, அவங்க போறாங்களா இல்லையா நம்ம செக் பண்ண முடியாது. பட் இந்த ஏகாதசி விரதம் இருக்கும்போது இந்த முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பரிகாரமாக எடுக்கப்பட்டு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த முன்னோர்கள் அந்த பித்ரு சாபம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பித்ரு சாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பித்து கர்மாக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஓகேங்களா, இந்த தோஷங்கள் வந்து இந்த பித்ரு தோஷங்கள் நிவர்த்தியாக கூடிய தன்மை இந்த ஏகாதசி விரதத்துக்கு இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது தேய்பிறை ஏகாதசி, அதாவது தீபாவளிக்கு முன்னாடி வருகின்ற ஏகாதசி தேய்பிறை ஏகாதசி. அந்த ஏகாதசி அன்னைக்கு நீங்க அந்த விரதம் இருக்கும்போது முன்னோர்கள் வழிபாடு பண்ணும்போது பெருமாளை நோக்கி விரதம் இருக்கும்போது உங்களுக்கு உங்க பித்ரு தோஷம் வந்து நிவர்த்தியாக கூடிய தன்மை வந்து இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது யாருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பித்ருதோஷம், பித்ருதோஷம் யாருக்கு நல்லது அப்படின்னு பாத்தீங்கன்னா விருச்சக லக்னம், ஏல்பி லக்னம் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இது மிகவும் நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு விஷயம். இன்னொன்னு மேஷ லக்னம் ரிஷப லக்னம், மேஷ லக்னம் இல்ல ரிஷப லக்னம். ரிஷப லக்னம் ஏல்பி போயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து மிகவும் நல்லது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி தனுசு லக்னம் ஏல்பி லக்னம் போறவங்களுக்கு மிகவும் நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு மீன லக்னம் ஏல்பி லக்னம் போறவங்களுக்கு மிகவும் நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த விரத முறைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெறும் வந்து ஜூஸ் மட்டும்தான் சாப்பிடணும், உப்பு இல்லாத பண்டங்கள் மட்டும்தான் சாப்பிடணும். சில பேர் வந்து இந்த ஏகாதசி விரதத்தை வந்து வெறும் வந்து தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருப்பாங்க. உங்களால எது முடியுமோ அதை கடைபிடிங்க. வெறும் ஜூஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு நீங்க விரதம் இருக்கீங்களா? எதுவும் திடமான ஆகாரமான சாப்பாடு எதுவும் சாப்பிடக்கூடாது, டிஃபன் எதுவும் சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி விரதம் இருந்து மறுநாள் வருகின்ற துவாதசி அன்னைக்கு, இந்த துவாதசி வந்து ரொம்ப விசேஷமான துவாதசி அப்படின்னு நம்ம சொல்லலாம். மறுநாள் வருகின்ற இந்த துவாதசி, அதாவது தீபாவளிக்கு முன்னாடி வருகின்ற துவாதசி 12வது நாள், இது வந்து கோவத்ச துவாதசின்னு சொல்லுவாங்க. கோவத்ச துவாதசின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோன்னா பசு, வத்சம் அப்படின்னா கண்ணு, கன்று, பசுவுடன் சேர்ந்த கன்றை பூஜை செய்யணும் அன்னைக்கு அப்படின்னு. இதை முடிச்சுட்டு அந்த விரதத்தை ஏகாதசி விரதத்தை முடிச்சுட்டு இந்த பசுவுடன் சேர்ந்த கண்ணுக்கு லக்ஷ்மி பூஜை பண்ணணும். லக்ஷ்மி பூஜை பண்ணிட்டு அந்த விரதத்தை நீங்க முடிச்சீங்க அப்படின்னா நிறைய விசேஷமான பலன்கள், அதாவது யாருக்கெல்லாம் அந்த பித்ரு தோஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த தோஷங்கள் வந்து விலகக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து ராமேஸ்வரம் போனோம், திலதர்ப்பணம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி அந்த பித்துதோஷம் இருக்கு உங்களுக்கு பெரிய பிரச்சனை அப்படிலாம் சொல்லி உங்களுக்கு அந்த பயத்தை ஏற்படுத்தி கொண்டு வந்து என்ன த்ரெட்டன் பண்ற மாதிரி இருக்கும். இந்த திலகோமம் பண்றதே ஒரு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கு. அதனால ஒரு சின்ன பரிகாரங்கள், இந்த சின்ன பரிகாரங்கள் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் மாற்றம், உங்க லைஃப்ல வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல விஷயமாக வரும். சரி, இது யாருக்கு பண்ணலாம்? அந்த துவாதசி விரதம், கோவத்ச துவாதசி. நீங்க ஏகாதசி விரதம் இல்லைன்னால கூட கோவத்ச துவாதசி அன்னைக்கு அந்த பசுவுடன் சேர்ந்த கன்றை நீங்க பூஜை பண்ணீங்க அப்படின்னாவே நல்ல விஷயங்கள் நிறைய மாற்றம் வரும். ஓகேங்களா? ஏகாதசி விரதம் இருந்து துவாதசி பண்ணீங்கன்னா ரொம்ப விசேஷமான பலன்கள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். இல்ல துவாதசி அந்த விரதங்கள் மட்டுமே இருந்தாவே நிறைய மாற்றங்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவத்ச துவாதசி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி பூஜை, அதாவது பசுவுக்கும் கண்ணுக்கும் லக்ஷ்மி பூஜை. எப்பவுமே அந்த பூஜை பண்ணும்போது பசுவுக்கு பூஜை பண்ணணும், லக்ஷ்மி பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னாவே பசுவுடன் சேர்ந்த கன்றுக்குட்டியை வைத்து தான் நம்ம பூஜை பண்ணணும். அந்த மாதிரி பூஜை லக்ஷ்மி பூஜை அவங்க கன்றுக்குட்டி பண்ணும்போது நிறைய மாற்றங்கள், முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பித்ருதோஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மாறக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இது யாருக்கு வந்து இந்த பசுவுடன் சேர்ந்த கண்ணு வந்து நம்ம பூஜை பண்ணணும்னு சொல்றோம், யாருக்கு வந்து மிக நல்லது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஏஎல்பி லக்னம் வந்து ஒருத்தருக்கு வந்து கும்ப லக்னம் போயிட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த பசுவுடன் சேர்ந்த கன்றை வந்து பூஜை பண்றது ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ரிஷப லக்னம் ஒருத்தருக்கு போயிட்டு இருக்கு, ஏஎல்பி லக்னம் வந்து ரிஷப லக்னம் போயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து பசுவுடன் சேர்ந்த கன்றை வந்து பூஜை பண்ணணும்னு சொல்லலாம். அதே மாதிரி ஏஎல்பி லக்னம் கடக லக்னம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு பசுவுடன் சேர்ந்த கன்றை வந்து பூஜை பண்றது மிகவும் நல்லதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒருத்தர் கன்னியா லக்னம் வந்து ஏல்பி லக்னம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து பசுவுடன் சேர்ந்த கன்றை வந்து பூஜை பண்றது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரிதான் விருச்சக லக்னம் ஏல்பி லக்னம் போயிட்டு இருக்கு ஒருத்தருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பசுவுடன் சேர்ந்த கன்றை வந்து பூஜை பண்றது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் வந்து நிறைய மாற்றங்களை தரக்கூடிய தன்மை வந்து நம்ம பாரம்பரியத்தில் இருக்கிற ஜோதிடத்துல வந்து நிறைய இருக்கு. அதனால அதை எடுத்து நீங்கள் செய்யும் போது உங்க லைஃப்ல வந்து பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்றதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால இந்த ஏகாதசி விரதம் வந்து விசேஷமான ஏகாதசி விரதம். அதே மாதிரி இந்த துவாதசி, கோவத்ச துவாதசி அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த துவாதசி விரதமும் மிகவும் முக்கியமான ஒரு துவாதசி விரதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ரெண்டு நாள் வந்து இந்த விரதத்தை கடைபிடித்து நம்ம அந்த விரதத்தை வந்து அந்த பசுவுடன் சேர்ந்த கன்றுக்குட்டியை வந்து பூஜை பண்ணும்போது லட்சுமி பூஜையை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில வந்து நிறைய மாற்றம் வந்து உண்டாகும் அப்படின்றதுல வந்து எள்ளளவும் சந்தேகம் இல்லை. அதனால இந்த அந்த அந்த ஏகாதசியிலிருந்தே பாத்தீங்கன்னா அந்த தீபாவளிக்கு வரைக்குமே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை வந்து அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.